Hello viewers, welcome to Quick and Easy Varieties. In this video, la instant ana healthy ana or laddoo recipe danga paaka porom. Idu rombave quick a senjiralam. 5 nimshame adhigam danga indha recipe seiyradhukku. So vaanga eppadi pannalam abindrada paakalam. Indha recipe seiyradhukku namakku aduppu theviye illa. Idhukku theviyana porutkal paarenga. 1 cup alavukku pottukadalai, yelakka, vellam, thenga. Idhu dhaan vandhu theviyana porul. Mixi jar vachi romba seekrama senjiralam. So mixi jar la na 1 cup alavukku pottukadalai first add panikiren. இது கூட நான் ஒரே ஒரு ஏலக்காய் வந்து போடுறேன் ஏலக்காய் फ्लेவர் நல்லா பிடிக்கும்னா இது இன்னும் எச்சா நீங்க போட்டுக்கலாம் இப்போ இத வந்து நல்ல ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் சோ பவுடரா இருந்தாதான் நமக்கு நல்ல லட்டு பிடிக்க வரும் அதனால சோ பாருங்க இந்த அளவுக்கு ஃபைனா இருக்கு அப்படினு இப்போ இத வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் நல்ல फ्लेவரா இருக்கு ஏலக்காய் செய்தனால இது கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கேங்க நீங்க உங்களுடைய டேஸ்ட் பொறுத்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 கப்ல இருந்து 1/4 கப் எடுத்துக்கலாம் இப்போ இதையும் வந்து நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம் நீங்க நல்லா நைஸா துருவி அதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா ஒரு 2 அடிமெண்ட் அடிச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு துருவல் வந்து கொஞ்சம் நைஸா கிடைக்கும் சோ உங்களுக்கு அது அந்த லட்டு கூட சேரும்போது நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்போ இதையும் வந்து நம்ம பொட்டுக்கடலை கூட ஆட் பண்ணிரலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் நான் வந்து 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கேங்க உங்களோட டேஸ்ட் பொறுத்து நீங்க வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் So, இதையும் வந்து நல்லா ஒரு 2 ல இருந்து 3 சுத்து வந்து நீங்க மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் நல்ல பொடியா இருக்கும் இப்போ இதையும் வந்து நம்ம அந்த பொட்டுக்கடலை தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் சோ இதில இருக்கக்கூடிய தண்ணி பதம் ப்ளஸ் தேங்காயில இருக்கக்கூடிய தண்ணி பதம் நமக்கு லட்டு பிடிக்க வரும் இதல நான் நெய் சேர்க்க போறது கிடையாது தண்ணியும் சேர்க்க போறது கிடையாது சோ இத இப்படியே வந்து நல்லா mix பண்ணிக்கலாம் நல்ல எல்லா சைடு கோட் ஆகுற மாதிரி இது நீங்க mix பண்ணும்போது நல்ல ஒரு फ्लेவர் கிடைக்கும்ங்க நமக்கு வந்து festival seasonல இல்ல யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படினா இன்ஸ்டன்ட்டா குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் சோ இத நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இத வந்து நம்ம நல்ல லட்டு மாதிரி பொடிச்சற வேண்டியதுதான் So, இதில இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து நல்ல லட்டு பிடிக்க வரும் உங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ல லட்டு மாதிரி பிடிச்சுக்கலாம் ரொம்ப ஹெல்தியும் கூட பொட்டுக்கடலை தேங்காய் வெல்லம் இது எல்லாமே சோ கண்டிப்பா இத எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thanks for watching my video